वेलकम टू श्वेता ईसी किचन नाम इनकी कदली वाळपळत्तै वच्चु ओरु केक रेसिपी सेय्य पोरेंगे इदुक्कु कदली वाळपळम ओरु डजन एडुत्तु तोळिच्चु वच्चिरुक्केन गोधुमै मावु करुम्बु सक्करै इद नाट्टु सक्करैन्नु सोल्लुवांग ओरु टम्ளர்ல பால் கொஞ்சம் நெய் ஊறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் தூள் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கூட தயிர் எடுத்துக்கேன் இந்த கேக் செய்யறதுல ஒரே ஒரு கஷ்டமான வேலை என்னன்னா கதலி வாழைப்பழம் குட்டி குட்டியா இருக்கும் இத தொளிக்கிறது மட்டும் தாங்க வேற எதுமே கஷ்டம் இல்ல இத எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க மிக்ஸி ஜார்ல வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தோட கோதுமை மாவையும் சேர்த்துறங்க அது கூட 4 ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துக்கங்க நீங்க அச்சு வெல்லமோ இல்ல மண்ட வெல்லம் சேர்க்கறதனாலும் சேர்த்துக்கோங்க இல்ல அதெல்லாம் வேண்டாம் ஒயிட் சுகர் பவுடருக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது கூட போட்டுக்கோங்க அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறங்க 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறங்க நீங்க பேக்கிங் பவுடர் இல்லனா பேக்கிங் சோடாவே இனி ஒரு பிஞ்ச் சேர்த்து போட்டுக்கோங்க அது கூட நெய்யும் சேர்த்துறங்க 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கறங்க நீங்க இதல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட் ஆயிருச்சுங்க இதோட நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன் நீங்க வெனிலா எசன்ஸ் வேற ஏதாவது फ्लेवर வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன் இத திரும்ப ஒரு சுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிட்டு நான் பிரஷர் pan ஒன்னு இப்படி வெச்சறேன் பிரஷர் pan வெச்சிட்டு அதுக்குள்ள நம்ம உப்பு சேர்த்துறலாம் நீங்க இதல மணல் போட்டு கூட செய்யலாங்க இந்த பாத்திரத்துல oil தடவி வெச்சிருக்கங்க அதல ஒரு ஸ்பூன் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஃபுல்லா டி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியில எடுத்துறலாம் இந்த மாதிரி ஃபுல்லா டஸ்ட் பண்ணியாச்சுங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துறலாம் இந்த மாவை இதல சேர்த்துறலாம் இதுக்குள்ள இருக்கிற ஏர் எல்லாம் வெளியில வர்ற மாதிரி நல்லா இப்படி தட்டி வெச்சுக்கோங்க நான் இதல கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கறங்க மேலே உங்களுக்கு மாவுலயே போறதுனாலும் போட்டு கலக்கோங்க நீங்க வேற ஏதாவது nuts ட்ரை பண்றதுனாலும் நீங்க போட்டுக்கோங்க உப்பு நல்லா சூடாயிருச்சுங்க அதுக்குள்ள இந்த பாத்திரத்தை வெச்சிட்டு குக்கர்ல வாசர் எடுத்துட்டு இந்த மூடி வெச்சு மூடி ஒரு 35 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க நான் அடுப்பு வந்து சிம்ல வெச்சிருக்கங்க கரெக்ட்டா 35 நிமிஷம் ஆச்சுங்க ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்மெல்லே சூப்பரா இருக்குங்க இதல குத்தி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சுங்க இது கொஞ்சம் ஆறணும்னே வெளியில எடுத்துக்கலாம் केक நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கு நல்ல ஃப்ளஃபியாவும் இருக்கு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வாழைப்பழம் வந்து எந்த வாழைப்பழம் வேணாலும் வெச்சு செய்யலாங்க நல்ல பழுத்து இருந்தா மட்டும் போதும் நெய்க்கு பதில் நீங்க oil கூட யூஸ் பண்ணி செய்யலாம் நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू